ரெண்டாம் நூற்றாண்டு தொடங்கி ஐந்தாம் நூற்றாண்டு வரை இருந்த தமிழி என்கிற ஒரு வகையான வரி வடிவத்தில் அந்த எழுத்துக்கள் அமைந்திருக்கின்றன. எனவே எப்படியும் இது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முந்தைய கோயில் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய சான்று. இந்த திருக்கோயில் வழிபாட்டிலே விநாயகரை தவிர பல்வேறு சன்னதிகள் இருக்கின்றன. வளமை வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது. இதற்கு பொருள் சொல்லுகிற தலைவர் என்ன சொல்லுகிறார்கள், இந்த வழிபாட்டை நிகழ்த்தினால் வளமை வரும் என்று. அப்படி அல்ல, தமிழிலே வளமை என்று சொன்னால் பழக்கமானன்னு ஒரு பொருள் உண்டு. வளமையா இதான் நாங்கள் செய்வோம் என்று சொல்வார்கள். வளமை என்றால் பழக்கமாக, பழக்க வழக்கத்தாலே வருவது. நீங்கள் என்னதான் மூலமூர்த்தியாக அங்கு சிவபெருமான் அமைந்திருந்தாலும், கற்பக விநாயகர் அவரை காட்டிலும் மிஞ்சிய பெருமையுடையவராக அங்கே புகழ் பெற்றிருந்தாலும், வளமை வழிபாடு என்பது பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டு வருகிற மரபு வழிபாடு. அங்கே ஒரு தனித்த சிற்பத்துக்கு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒரு காராம் பசு லிங்கத்தின் மீது பால் சொரியும் அழகான ஒரு காட்சியோடு கூடிய பசுபதி லிங்கமாக பெருமான் அங்கே காட்சி அளிக்கிறார். அந்த லிங்கத்துக்கு செய்கிற வழிபாடு வளமை வழிபாடு என்று சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறது. அந்த அற்புதமான அந்த வளமை வழிபாடு நிகழ்கிற இடம் ஆறுமுகர் சன்னதிக்கும் துர்கையின் சன்னதிக்கும் நடுவிலே உள்ளது. இங்கே என்ன ஒரு குறிப்பு என்றால், சைவ சித்தாந்தத்தில் பசு பதி பாசம் கொண்டாடப்படும். இங்கே பசு இருக்கிறது, பதியாகிய சிவபெருமான் இருக்கிறார், பாசத்துக்கு அடையாளமாக பால் சொரியப்படுகிறது. எனவே பசுபதி பாசம் என்ற சைவ சித்தாந்த தத்துவமே இந்த வளமை வழிபாடு நிகழ்கிற இடத்துக்குள் அடங்கி இருக்கிறது. எனவே இந்த வழிபாடு பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அங்கே இன்னும் ஒரு அதிசயம், ஒரு சிறப்பு. மடைப்பள்ளிக்கு அருகே உள்ள அரச மரம், அதிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒரு சிவலிங்கம், அது முன்னரே உள்ளே இருந்திருக்க வேண்டும், புதைந்தது. இப்போது ஒரு அற்புதமான அருட்புதையலாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மரத்தில் அசைந்தாடும் தொட்டில்கள் அந்த மரத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய அடையாளங்கள். அங்கே மக்கள் தொட்டில் கட்டினால் பிள்ளைகள் தோன்றுகின்றன என்று வணங்கி வழிபாடு செய்கிறார்கள். எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு தனி ரகசியமான ஒரு சிறப்பு காத்யாயினி என்கிற அம்பிகைக்கு நடக்கிற ஒரு வழிபாடு. இந்த காத்யாயினி என்கிற தேவதையினுடைய சிற்பம் பைரவர் சன்னதிக்கு எதிரே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் திருமணமாகாத பெண்கள் திருமணம் வேண்டும் என்பதற்காக செய்கிற நோன்புக்கு காத்யாயினி விரதம் என்று பெயர். அந்த காத்யாயினியை வணங்குகிற போது காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகே என்று காத்யாயினி தேவியை வணங்குகிற போது நடக்காத திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கின்றன என்பது ஒரு அழுத்தமான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இங்கே காத்யாயினிக்கு சிற்பம் இருப்பது ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு. இன்னும் இந்த திருக்கோயிலுடைய பெருமைகளை நீங்கள் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். கொங்குநாச்சியம்மன் வழிபாடு என்பது இங்கே நடைபெறுகிற இன்னும் ஒரு சிறப்பு வழிபாடு. கொற்றவை வழிபாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. இது கற்பக விநாயகர் கோயிலுக்கு வடபாலே இந்த அம்மன் கோயில் அமைந்திருக்கிறது. இங்கு நாள்தோறும் அந்த அம்மையினுடைய உற்சவ விக்கிரகம் கற்பக விநாயகர் கோயிலேயே வைத்து நாள்தோறும் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த திருக்கோயிலுடைய பெருமையிலே இன்னொன்று சொல்கிறேன். அலங்கார மண்டபம் இருக்கிறது அல்லவா கோயிலிலே, அலங்கார மண்டபம், அதனுடைய மேல் விதானத்தை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். அடடா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையப்பெற்ற அற்புதமான புராண ஓவியங்கள் இன்றளவும் வண்ணம் குன்றாது நிற்கக்கூடிய தனித்த சிறப்பு உடையது. ஓவியக்கலை ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அவர்கள் பயன்படுத்திய வண்ணக்கலவை எப்படி இருந்தது என்பதற்கு அடையாளம். இன்னும் ஒன்று, உள்ளே நுழைகிறவர்கள் அலங்கார மண்டபச் சூரிலே இருக்கிற ஒரு விநாயகரை நமக்கு கண்டிப்பாக காட்டுவார்கள். அந்த விநாயகருக்கு என்ன சிறப்பு? அந்த விநாயகர் திருவுருவம் மிக வண்ணமாக எழுதப்பட்டது மட்டுமல்ல, அந்த கண்கள் இருக்கின்றனவே, அது இந்த கோயிலே ஒரு தனி சிறப்பு. அந்த விநாயகருக்கு நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் அவர் உங்களையே பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றும். எதற்காக சொல்லுகிறேன்? கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற பயம் மனிதனுக்கு இருந்தால் தவறு செய்வானா? அந்த கோயிலில் இருக்கிற விநாயகருடைய அந்த ஓவியம் இருக்கிறதே, எங்கிருந்து பார்த்தாலும் அவர் உங்களையே பார்ப்பது போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு ஓவியம். இன்னும் இந்த கோயிலுடைய சிறப்புகளை சொல்வதென்றால், ராஜகோபுர வாயிலே இருக்கிற கொடிப்பெண்கள் சிற்பம், சுவாமி சன்னதியிலே இருக்கிற விநாயகர், உமாமகேஸ்வரன், திருமால், பிரம்மா, அஷ்டலட்சுமிகள், ஊர்துவ தாண்டவர், நடனமாடுகிற அற்புதமான காளி, இதைத் தவிர தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான சிற்பங்கள், இவையெல்லாம் கண்கொள்ளா காட்சி, கலைநயம் மிக்கவை. கலை வளம் எப்படி பேணி பாதுகாக்கப்பட்டது, இன்றளவும் என்றளவும் பாதுகாக்கப்பட வேண்டிய கலை பொக்கிஷங்கள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்குள்ள நடராஜருடைய செப்பு திருமேனியிலே சிற்பத்திலே இருக்கிற செம்பினாலான டமாரத்தை தட்டினால், செம்பினாலான அந்த டமாரத்தை நீங்கள் தட்டினால்
உண்மையான டமாரத்தினுடைய ஒலி கேட்கிறது என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். எப்படி சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த தலத்தினுடைய பெருமையினை நன்கு ஆராய்ந்து பல பேர் பல கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். டாக்டர் தேனப்பன் என்கிறவர் ஒரு அழகான கருத்து சொல்கிறார். சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்கிற முப்பெரும் கொள்கை, அதில் நகரத்தார் ஈடுபாடு உடையவர்கள் என்று சொன்னேன் அல்லவா, இங்கே பதி சிவபெருமான் மருதீசர். எனவே அவரை உயர்ந்த இடத்திலே பிரதிஷ்டை செய்து பள்ளமான பிரகார சுற்று அமைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கவனிக்க வேண்டும், உயரமான இடத்தில் கோயிலே சிவபெருமான் இருப்பார், நீங்கள் சுற்றி வருகிற பிரகாரம் அங்கே பள்ளமாக அமைந்திருக்கும். இந்த பள்ள சுற்று இருக்கிறதே பள்ளப்பத்தி பிரகார அமைப்பு முறை என்பது நகரத்தார்களுடைய தனி முத்திரை என்று குறிப்பிடுகிறார். இன்னும் ஒரு சிறப்பு, சிவபெருமான் எப்படி உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாரோ அது போல திருநந்தி தேவரும் உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். என்ன பொருள்? திருநந்தி தேவர் உயிராக கருதப்படுகிறவர், அதாவது நம்மை போன்ற ஆன்மா என்று கருதப்படுகிறவர். அவரும் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? சிவனை வணங்கி ஆன்மா உயர்ந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கிற ரகசியத்தை அற்புதமாக விளக்குகிறது என்று டாக்டர் தேனப்பன் அவர்கள் மிக அழகாக விளக்கி சொல்கிறார்கள். இந்த திருக்கோயில இன்னும் ஒரு பெரிய சிறப்பு, ஞான தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு மிக பெரிதாக இங்கே கொண்டாடப்படுகிறது. எத்தனையோ கோயிலில் தட்சிணாமூர்த்தியுடைய உருவம் உண்டு என்று சொன்னாலும் இங்க இருக்கிற தேவ கோட்டம், அதாவது பெருமான் அமர்ந்திருக்கிற அந்த கோயில் சிம்மாசனத்திலே உயர்த்த பெற்று உள்ளது. ஆறு சிங்கங்கள் அந்த தட்சிணாமூர்த்தியுடைய தேவ கோட்டத்தை தாங்கி நிற்கிற காட்சி காண கண்கொள்ளாத ஒரு இனிய காட்சியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் இருக்கிற சிற்பம் கலைநயம் பேசுகிற ஒரு பெரிய காவியம், கல்லில் செய்த காவியமாக காட்சி அளிக்கிறது. இதைவிட அந்த கோயிலுக்கு நேராக போய் அனுபவித்திருக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியும். அந்த கோயிலை நகரத்தார் எவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த கோயில் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் விழுந்து வணங்கலாம், தரை அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. என்ன காரணம்? இங்கே விழுந்து வணங்குகிற போது எல்லா பகுதியும் சுத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கோயிலில் அப்படி ஒரு வகையான பேணுதல் முறை, அந்த திருக்கோயிலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. பல முறை அறநிலையத்துறை மிக சுத்தமாக வைத்திருக்கிற கோயில்களுக்கு கொடுக்கிற அந்த அருமையான பரிசு, வெள்ளிக்கோப்பை பரிசை இந்த திருக்கோயில் பெற்று சென்றிருக்கிறது. என்ன குறிப்பு? பல காலம் கோயிலை தூய்மையாக வைத்ததற்கு அறநிலையத்துறை கொடுக்கிற பரிசை இது பெற்றிருக்கிறது என்றால் எப்போதும் இங்கே இந்த தூய்மை பேணப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னும் ஒன்று, நான் பல கோயில்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். கோயில்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த பூஜை என்பதை பற்றி பல பேர் கவலைப்படுவது இல்லை. கடிகாரத்தை பற்றி, நேரத்தை பற்றி, அதில் இருக்கிற மணி முள் இதை பற்றியெல்லாம் பல பேர் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் அந்தந்த காலத்தில் அந்தந்த பூஜை நடக்க வேண்டும் என்பதில் இங்கே மிகுந்த அக்கறை காட்டுவது, இது ஒரு தனி சிறப்பு. கேரள தேசத்திலே நீங்கள் சுற்றுப்பயணம் செய்தால் அவர்கள் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் காட்டுவது புரியும். அதுபோல் தமிழகத்திலே இந்த கோயிலில் காலத்தில் நடக்க வேண்டிய பூஜைக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். இது மிக 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 முக்கியமான ஒரு செய்தி. இப்போது இந்த திருக்கோயில் விழாக்களை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். மூர்த்தியை பற்றி பார்த்தோம், அந்த கோயிலை பற்றி பார்த்தோம், அங்கிருக்கிற பெருமானுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போது இங்கு நடக்கிற விழாக்களை பற்றி சொல்லுகிறேன். மாதந்தோறும் சதுர்த்தி இங்கே பெருமையாக கொண்டாடப்படுகிறது. அதை தவிர ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளி மூஷிகம், சிம்ம வாகனம், பூத்த வாகனம், கமல வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம், வெள்ளி யானை வாகனம், தங்க பெருச்சாளி வாகனம், வெள்ளி மயில் வாகனம், குதிரை வாகனம், தேர் வாகனம் என்று விதவிதமான வாகனத்திலே பெருமான் ஊர்வலமாக சதுர்த்தியின் போது வருகிறார். என்ன குறிப்பு? அவரே சிவன், அவரே திருமால், அவரே அம்மை, அவரே முருகன். எப்படி புரிகிறது? ரிஷபத்தில் வருகிறார், சிங்கத்தில் வருகிறார், குதிரையில் வருகிறார், மயிலில் வருகிறார் என்றால் இவையெல்லாம் மற்ற தெய்வங்களுடைய வாகனங்களில் வருகிறார் என்றால் தெய்வ களஞ்சியம் என்று கவியரசு சொன்னாரே, எல்லா தெய்வங்களுடைய ஒட்டுமொத்தமான களஞ்சியம் இவர் என்பதை அந்த சதுர்த்தி பெருவிழா நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயில் திருவூடல் திருவிழா என்பது ரொம்ப பெருமைக்குரியது. அதாவது மார்கழி திருவாதிரையிலே அம்பிகை கோவித்துக் கொள்கிறாள். அவளிடத்தில் சிவபெருமான் போய் நின்று இந்த கோயிலின் சொத்து விவரங்களை எல்லாம் சொல்வதாக ஒரு விழா உண்டு. காரணம், கோயில் சொத்துக்கள் மக்கள் மத்தியில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஊடல் காலத்தில் அம்பிகை கோவித்துக் கொள்ள அவளுக்கு பரிசாக இதையெல்லாம் சிவபெருமான் தருவதாக பேசுகிற திருவூடல் திருவிழா பெருமைக்குரிய ஒன்று. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நான் வற்புறுத்த விரும்புவது சங்கடஹர சதுர்த்தி நோன்பு, இந்த கோயிலின் பெரிய விழா. நீங்கள் வாழ்க்கையில் படுகிற இன்ப துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய வினை, கர்ம வினை. இந்த சங்கடங்களை எல்லாம் அழிப்பவர் யார்? இந்த விநாயகர் பெருமான்.
சதுர்த்தியிலே தேய்பிறை சதுர்த்தியிலே இவரை வணங்குவது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. வளர்பிறை சதுர்த்தி அது பெருமானை அந்த சதுர்த்தி நாளிலே நிலாவை பார்ப்பது குற்றம் என்று சொல்வார்கள். அப்படி பார்க்கிற நாலாவது பிறை பார்த்தால் நாய்படாத பாடு என்று பழமொழி உண்டல்லவா? அப்படி வளர்பிறை சதுர்த்தியை பார்த்த பாவத்தை போக்கிக் கொள்ள இங்கே வந்து பெருமானுக்கு சதுர்த்தி விரதம் இருப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. நகரத்தார் கும்ப ஜபம் என்று கும்பத்திலே விநாயகரை வைத்து நீர் விட்டு பூஜை செய்து மனக்கோயில் இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது என்று தங்களுக்கு தாங்களே அபிஷேகம் செய்து கொண்டால் சகல சங்கடங்களையும் நீக்க முடியும் என்று ஒரு அருமையான வழிபாட்டு முறையை வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். சங்கடங்களை நீக்குவதற்கு என்றே அவருக்கு ஒரு மகா மந்திரம் இருக்கிறது. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கட நிவார நிவாரயே ஹம்பட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கட நிவார நிவாரயே ஹம்பட் ஸ்வாஹா. இந்த மகாமந்திரத்தை ஓயாமல் ஜபித்து பாருங்கள். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன மனிதர்களை நம்பி அவற்றை ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் மனிதர்களை நம்புவதை விட இறைவனை நம்புங்கள். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், எல்லா கஷ்டங்களிலே இருந்தும் வெளியிலே வரலாம். கற்பக விநாயகர் அற்புதங்கள் செய்து நம்முடைய வாழ்வில் என்றைக்கும் துணையிருப்பார் என்று சொல்லி உங்களுக்கு சகல நன்மைகளும் அமையட்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வணக்கம்.